அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம யோகா சீரீஸ் கவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இது எக்ஸசைஸ்னு சொன்னா யோகான்னு சொன்னோம். எக்ஸசைஸ் வந்து முக்கால்வாசி யோகால இருந்து எடுத்தது. ஏன்னா பேக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். நிறைய பேர் வந்து இப்ப சினிமா பார்த்தப்பறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது சிக்ஸ் பேக்ஸ் இந்த வயிறு இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் வச்சா நல்லா இருக்கும். ஸோ பேக் மசில்க்கு வந்து ஒர்க் அவுட் வந்து பாடி பில்டிங் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வந்து ஃபேஷன் என்னாச்சு, சிக்ஸ் பேக்ஸ். ஆனா சிக்ஸ் பேக்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நம்ம முயற்சி பண்ண கட்டாயமா கொண்டு வந்துடலாம். ஆனா இன்னொரு பிரச்சனை என்ன, பேக் மசில் டெவலப் பண்ணாம நம்ம ஃப்ரண்ட் மசில் ஆர்ம்ஸ் இதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணானா பிற்காலத்துல நம்ம பாடி வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யாராவது பாடி பில்டிங் அல்லது யாராவது ஆர்ம்ஸ் மட்டும் நான் பெருசா காட்டணும் அந்த மாதிரி ஃப்ரண்ட் வந்து இந்த சிக்ஸ் பேக்ஸ் நல்லா பெருசா காட்டணும் அந்த மாதிரி யாரும் நினைச்சேன்னா, இது என்னன்னா உங்களோட வயிறு கோர் மசில். அதுக்கப்புறம் பார்த்தானா பேக் மசில். பேக் மசில் நீங்க அனாட்டாமி தெரியாது கூட பரவாயில்ல, ஏன்னா நிறைய மசில் இருக்கு, லேக்ஸ் மசில். அதுக்கப்புறம் பார்த்தா டெல்டா, நீங்க அந்த குரூப் என்னன்னு தெரியாது கூட பரவாயில்ல. சிம்பிள் எக்ஸசைஸ் நான் சொன்ன இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளா ஜிம்முக்கு போகாமே பண்ணக்கூடியதுதான். இதை நீங்க ரெகுலரா பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா உங்க பேக் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். ஒருவேளை சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம், இதே ஜிம்முக்கு போறவங்க தானே பண்ணும், ஏன் மத்தவங்க பண்ண கூடாதான்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஆனா என்னன்னா நார்மல் பீப்புளுக்கு பண்ணலாம். ஏன்னா நீங்க திடீர்னு நினைச்சு பாருங்க, ஒரு குடத்தை அல்லது திடீர்னு வந்து இங்க சுமக்குறீங்க அல்லது இங்க சுமக்குறீங்க, ஏதோ ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் தூக்குறீங்க. அதனால ஒரு நார்மல் பீப்புளுக்கு பேக் மசில் வந்து ஒர்க் அவுட்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். ஆனா ஜிம் அளவுக்கு எல்லாம் பாடி பில்டர்ஸ் பண்றாங்களா அந்த அளவுக்கு வேணாம். நாம சொல்ற இந்த சிம்பிளான எக்ஸசைஸ், ஆனா இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். இன்னும் அதை விட ரொம்ப முக்கியம் வந்து யாருக்காவது லோ பேக் பெயின் ப்ராப்ளம், ஏதாவது லோ பேக் இஷ்யூஸ் அல்லது பேக் மசில் மேல கொஞ்சம் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்க பிசியன் அல்லது உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி பிசியோதெரப்பி நீங்க ரெகுலர் பிசியோதெரப்பி பாக்குறீங்கன்னா அவங்க கிட்டே கேட்டனா அவங்களே ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. ஸோ இது குறி பண்ணலாம், அது குறி பண்ணலாம், உங்க பிசியோதெரப்பி கேட்டு கொடுப்பலாம். ஆனா என்னன்னா பிசியன் கிட்ட டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. மற்றபடி நார்மலா பீப்புள் அல்லது எக்ஸசைஸ் பண்றவங்க கிட்ட ஒரு ப்ராப்பர் ட்ரைனி அல்லது ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் வீடியோ தான். ஏற்கனவே நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொன்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா இது ஏதாவது எனக்கு இந்த எக்ஸசைஸ்ல எனக்கு இஷ்யூ இருக்கு, எனக்கு இந்த பண்ணா பிரச்சனை இருக்குன்னு சொன்னா தயவுதான் ப்ராப்பர் ட்ரைனர் அல்லது உங்க டாக்டர் பிசியன் கிட்ட லோவர் பேக் பெயின் ப்ராப்ளம் ஏதாவது எந்த பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, உங்க பிசியன் அல்லது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தேங்க்யூஸ் பண்ணாங்க. வீடியோ போறதுக்குள்ள ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டி கூட நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், தயவு செஞ்சு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா கோப்ரா போஸ். இதுலயே கொஞ்சம் இன்னும் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தேன்னா பின்னாடி கால் எப்படி இருக்குன்னா, இப்படி நம்ம வீடியோ காட்டுறேன் இல்லையா, இப்படி வைக்கணும். ஸோ இப்படி இப்படி வைக்கணும். ஸோ பிகினர்ஸ் இருந்தனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கை பார்த்தனா ஃபர்ஸ்ட் படுத்துருங்க, கால் பின்னாடி வச்சுட்டு பாருங்க, சின்ன இப்படி வச்சுட்டு கை இப்படி எல்லாம் போகக்கூடாது. நம்ம புஷ் பண்ண மாதிரி புஷ்அப் சொன்ன மாதிரி தான், இப்படி எல்லாம் போகக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டா வரணும். ஸோ இதை வந்து பார்த்தவங்க கை வந்து இப்படி வச்சுட்டு, ஸோ கை வந்து பாருங்க கரெக்டா இங்க வச்சிருங்க, இப்படி இங்க வச்சிருங்க, இங்க வச்சுட்டு அப்படியே மெதுவா மெதுவா அப்படியே ஃபுல்லா உங்களால இது வரைக்கும் முடியுமோ, முதுகு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க, உங்களால எது வரைக்கும் முடியுமோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுலயே ஜஸ்ட் இப்படி இது வரைக்கும் எடுத்தானே ஹாஃப் கோப்ரா போஸ், அது வந்து ஃபுல் கோப்ரா போஸ். இது வந்து பார்த்தானா ஹாஃப் கோப்ரா போஸ். ஃபுல் கோப்ரா போஸ்ல என்ன ஆகுதுன்னா, உங்களோட அப்பர் பேக் மசில் லோவர் பேக் மசில் ரெண்டுக்கும் ஒர்க் ஆகும். ஆனா ஹாஃப் கோப்ரா போஸ்ல என்ன என்ன ஆகும்னா,
உங்களோட அந்த லாட்ஸ் மசில் லோவர் பேக் எல்லாம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, அவசரம் மட்டும் படாதீங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் தயவு செஞ்சு யாரும் அவசரப்படாதீங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, கையில இப்படியே கொண்டு போக கூடாது. இப்படிதான் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இது வரைக்கும் ஏத்துறீங்க போதும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அது வரைக்கும் மட்டும் ஏத்தனா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்னேக் போஸ். ஸ்னேக் போஸ் என்ன பண்ணணும்னா அதே தான் கண்டிஷன், காலை வந்து இது வரைக்கும் இருக்கணும். இப்படி வச்சுட்டு நீங்க உங்களோட வயிறு இருக்கு இல்லையா, வயிறு வயிறோட சப்போர்ட்ல தான் இருக்கணும். இப்படி பண்ணிட்டு பாருங்க, கழுத்து கொஞ்சம் பண்ணிட்டீங்களா, கழுத்து கொஞ்சம் அப்போ பேக் மசில் ரொம்ப நல்லா ஆக்டிவேஷன் இருக்கும். கழுத்து கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இப்படி இந்த இதில் வந்து பார்த்தனா உங்களோட விங்ஸ் மசில் எல்லாமே நல்லா ஆக்டிவேஷன் ஆகும். அதனால கவனமாக பண்ணுங்க. ஸோ பேக் லோவர் பேக்கு இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மெயினாக ஸ்னேக் போஸில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ செய்யுங்க. அது போகிறது எக்ஸசைஸ் பார்த்தனா லோக்கஸ்ட் போஸ். இந்த லோக்கஸ்ட் போஸ் எப்படி பண்ணலாம்னா ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆனால் பிகினர்ஸ் வந்து கால் வந்து அதே கண்டிஷன்ஸ் தான். ஆனால் கை எப்படி கொண்டு போகலாம்னா கை பாருங்க, இப்படி இப்படி வச்சுட்டு நம்ம உடம்போட சப்போர்ட் வச்சுட்டு இப்படி ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு இதை மட்டும் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, இப்படி முன்னாடி கை வச்சுட்டு அதுக்கப்புறம் கால் இப்படி. அதுக்கப்புறம் செகண்ட் வேரியேஷன்ஸ் என்னன்னா இப்படி வச்சுட்டு சின்ன கொஞ்சம் கீழே கொண்டு போயிருங்க, அதுக்கப்புறம் கால் மட்டும் தூக்குங்க. இது செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேர்டு வந்து என்னன்னா உடம்பு மட்டும் வச்சுட்டு கை கால் ரெண்டு தூக்குங்க இப்படி. அதுக்கப்புறம் வந்து வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட்ல நிறைய வேரியேஷன்ஸ் போங்க. ஆனா பிகினர்ஸ் வந்து நான் மைண்ட் வைக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து கை மட்டும், செகண்ட் வந்து கால் மட்டும், தேர்ட் வந்து பார்த்தோன்னா ரெண்டு தூக்கணும், ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா மெனி வேரியேஷன்ஸ். ஆனால் பிகினர்ஸ் தயவு செஞ்சு அவசப்படாதீங்க. ஹாஃப் லாங் ஆஃப் த ஃபிஷர்ஸ் இதுக்கு எப்படின்னா நீங்க உட்கார மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்படி பாருங்க, ஒரு கால் உள்ள விடணும், ஒரு கால் வந்து இப்படி உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ வச்சுட்டு. ஸோ இப்படி இருக்கா உங்களோட ஒரு கை வந்து வச்சுட்டு பேலன்ஸ். ஸோ இந்த கை வந்து இந்த கால் நிறுத்தி போகுதுன்னா இப்போ லெஃப்ட் சைட் போகுது, அப்போ என்னோட உடம்பு வந்து கை வச்சுட்டு ரைட் சைட். அதே மாதிரி ஆப்போசிட்ல ரெண்டு கால் மாற்றிட்டு இப்போ இது லெஃப்ட் சைட் வந்துச்சு, இப்போ என்னோட ரைட் சைட் மாற்றணும். இதுவே கொஞ்சம் கஷ்டமா போகணும்னா இப்ப நான் வைக்கிற இல்லையா இப்படி வச்சேன்னா இன்னும் கஷ்டமா போகும். அதனால பிகினர்ஸ் மெயின் கவனிக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கஷ்டமா போகாதீங்க. இப்படி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் முடியுமோ ஒரு கால் மட்டும் வைங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டாவது காலம் வச்சு பழகுங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபர்ஸ்டே கொண்டு வராதுங்க. இப்படி கொண்டு வரணும் ஒரு காலை. ஆனா நீங்க எப்படி கொண்டு வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அதுக்கப்புறம் வச்சுட்டு லாஸ்டா பார்த்தனா இப்படி லாஸ்டா பார்த்தோன்னா கஷ்டமா பார்க்கும். இனிஷியலே கஷ்டமான ஸ்டேஜ் போகாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலியமா உங்களோட இடுப்பு பிடிக்கிறதுக்கு, இடுப்பு அல்லது தொடர் பிடிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஸோ பிகினர்ஸ் தயவு செஞ்சு அவசரமே படாதீங்க. ஃபைனல் டெஸ்ட் இதுக்கு என்னன்னா ஜஸ்ட் படுத்துருங்க, படுத்துட்டு உங்க காலை மட்டும் இப்படி எடுத்துருங்க பாருங்க. உங்க ஸ்பைனை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவோம், ஸ்பைனை இப்படி வச்சிருங்க. இப்போ ரைட் சைடு எடுக்கிறேங்க. ஸோ நிதானமாக பண்ணுங்க, பிகினர்ஸ் யாரும் அவசரப்படாதீங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து உங்க கருத்து திரும்பணும். லைட்டா ப்ரெஷர் வந்து ரொம்ப லைட்டா ப்ரெஷர் ஃபீல் பண்ண போது ஸ்பைனு, ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு போனோன்னா உங்களோட தலைப்பகுதி வந்து ரைட் சைடு போகணும். ஃப்ரீயா பண்ணுங்க. யாராவது பிகினர்ஸ் இதை ட்ரை பண்றீங்கன்னா டென்ஷன் ஆகாம ப்ரெஷரோட மட்டும் தயவு செஞ்சு பண்ணாது. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோன்னா சைல்ட் போஸ். சைல்ட் போஸ்னா நம்ம குழந்தை மாதிரி உட்காரது தான். பாருங்க பின்னாடி இப்படி வஜ்ராசன் உட்காரு இல்லையா, இப்படி நான் வஜ்ராசன் இப்படி வரும். ஆனா நம்ம இது இப்படி பண்ணுவோம்.
காலுக்கு வச்சிட்டு சோ இப்படி 1 2 கால் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆனா வச்சவாசி இப்படியே உட்காரணும் இங்க முடியாட்டி குழி தலகாணி குழி காலுக்கு அடியில எடுத்து வைக்கலாம் அது உங்களுக்கு கன்வீனியன்ட் 1 2 டெக்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வேணாம் ஆனா முடிஞ்சதா இங்க பாருங்க இப்ப நான் வெக்கல இல்லையா இங்க வந்து தலகாணி குழி சப்போர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தலகாணி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆங்கிள் இதல வந்து வலி அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அப்படி யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு மொத்த தடவை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்த்தோம்னா பிரிட்ஜ் போஸ் இப்படி நீங்க படுத்துருங்க காலை வந்து நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா இப்படி ஒரு அளவுக்கு இந்த ஒரு அடிக்கு இந்த டிஸ்டன்ஸ் இந்த கேப்புக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு அடி ஒரு கையில இருந்தா போதும் ஆனா என்னன்னா இதுல இருந்து உங்க ஷோல்டர் சப்போர்ட்ல தான் இங்க இருக்கீங்க நீங்க வேணும்னா உங்க கை சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா என்னன்னா உங்க முட்டில இருந்து மேல வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறீங்களா நேரத வந்து இப்படி வாய் நேரத வந்தும் கொஞ்சம் பெண்டோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாது அதுல இருந்து இது வரைக்கும் நேரத வரணும் ஒருவேளை உங்களால இந்த சப்போர்ட்டோட இது பண்ண முடியாட்டி தயவு செஞ்சு கைய இப்படி யூஸ் பண்ணி பழகுங்க எப்ப உங்களுக்கு என்னால கை இல்லாமையும் பண்ண முடியும்னா அப்ப வந்து நீங்க தாராளமா கை எடுத்துடலாம் இப்படி பிகினர்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் என்னன்னா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ஸ்ட்ரென்தா இருக்கீங்க இப்படி இப்படி 1 2 3 அப்படி எடுத்தோடனே ஃபுல் பிரிட்ஜ் போஸ் போகாதீங்க ஃபர்ஸ்ட் இப்படி கை சப்போர்ட் வச்சுட்டு கொஞ்சம் 1 2 3 போங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஃபுல் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 மினிட்ல போகாதீங்க 1 செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி போங்க ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 செகண்ட் 5 செகண்ட் கவுண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை கையை வச்சுட்டு மேக்சிமம் உங்களால ஒரு 4 மினிட்ஸ் பண்ணனா அதுக்கப்புறம் கை இல்லாம வச்சு பாருங்க அதுக்கப்புறம் இதுக்கு 1 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் ரெஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து இது நல்லா வந்து மாஸ்டர் ஆயிடலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் முட்டில இருந்து இது வரைக்கும் நம்ம முதுகு இருக்கு இல்லையா சரி இது வரைக்கும் நீங்க இங்க கீழே இருக்கும் இது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கணும் அப்பதான் நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம் கால வந்து கொஞ்சம் உயர போகணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப உயரால போக கூடாது கால் வந்து லைட்டா ஒரு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தா போதும் ரொம்ப உயரால போக கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லாஸ்ட் எக்சர்சைஸ் பார்த்தோம்னா வாரியர் 1 போஸ் இதுல கால் வந்து இப்ப முக்கியமா கண்டிஷன் சொல்றேன் இப்படி கால் பார்த்துக்கோங்க ஒரு கால் பின்னாடி இருக்கணும் ஒரு கால் வந்து கொஞ்சம் இது இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு கால் சொல்றேன் இப்படி கால் வந்து இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கால் வந்து இப்படி இருக்கும் ஒரு கால் வந்து இப்படி அப்ப இன்னொரு கால் எடுக்கும்போது பிகினர்ஸ் என்ன பண்ணனா இப்படி நீங்க பிகினர்ஸ் என்ன பண்ணனா இப்படி எல்லாம் ஒரேடியா வச்சிடாதீங்க இப்படி வைக்கலாம் ஆனா இப்படி எல்லாம் வச்சிடாதீங்க இப்படி வச்சு பிகினர்ஸ்க்கு வந்து இது காஃப் மசில் பிரிக்கிறது வாய்ப்பு இருக்கு பிகினர்ஸ் வந்து பார்த்தா ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படி வச்சிருங்க உடம்பு பார்த்தனா இப்படி இருக்கலையா நான் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படிதான் வைக்கணும் நான் பண்ணும்போது இப்ப காட்டுறேன் ஸோ பாருங்க இப்போ நான் ஒரு கால் இப்படி வச்சுட்டேன் இன்னொரு கால் வந்து நீங்க பிகினிங் வந்து இப்படி பண்ணா உங்களுக்கு காஃப் மசில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இப்படி திருப்புங்க பிகினர்ஸ்க்கு இப்படி திருப்பிட்டு இப்படி வந்து உடம்பு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வாங்க 1 2 ஒருவேளை இதுவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஜன்னலோட ஹெல்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பல எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க ஜன்னல் யூஸ் பண்ணிட்டு பிகினர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஜன்னல் யூஸ் பண்ணிக்கோங்க ஜன்னல் யூஸ் பண்ணிட்ட அப்புறம்
ஜன்னல் இல்லாம வாங்க. சோ இந்த எக்ஸசைஸ்லாம் நாம பாத்துப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. இறுதி வரைக்கும் இந்த பார்த்து சப்போர்ட் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி.